வந்து ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சிறுதானிய குரோத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அக்ரி பேஸ்டு ஹார்டிகல்ச்சர் குரோத், அப்புறம் ஃபிஷரிஸ் அண்ட் மெரீன் செக்டர் இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் நர்சிங் காலேஜஸ், 150 நர்சிங் காலேஜஸ், ஃபார்மசூட்டிக்கல் செக்டரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஈவன் அதர் செக்டரில் ஸ்கில் டெவலப்மெண்ட். மூன்றாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா 10 லட்சம் கோடி ஜிடிபியில் 3% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணால் கவர்மெண்டில் தட் லீட் டு மோர் கன்சம்ஷன், மோர் டிமாண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது வரவேற்கத்தக்கது. நாலாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, ஐடியில் நியூ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம், புது இன்ஸ்டியூட் க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி நியூ இனிஷியேட்டிவ்ஸ் தேவ் அனௌன்ஸ்ட். நாலாவது இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் எடுத்துகிட்டு அதில் ஆட்டோமேட்டிக் ஸ்கேவெஞ்சிங், அந்த கார்பரேஷன் லெவலில் மோர் ஆட்டோமேட்டிக், மோர் சிட்டி சென்ட்ரிக் இது பண்ணுறேங்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு புதுசாக இசிஎல்ஜிஎஸ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் 2 லட்சம் கோடி தரேன்னு சொல்கிறாங்க. 9000 கோடி முதலீடும் 2 லட்சம் கோடி ப்ளஸ் எம்எஸ்எம்இஸ்க்கு டிஸ்பியூட் ரெசல்யூஷன், நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரெசல்யூஷன் உடனே பண்ணித்தரோம். அப்புறம் கவர்மெண்டில் வேண்டிய வர வேண்டிய பணம் பெனால்ட்டி இதெல்லாம் போட்டு வந்த பணத்தை கோவிட் டைமில் நிறைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு பணம் தரல, ஏன்னா அவங்க பெனால்ட்டி அது எதுவும் போட்டு அதை 95% திருப்பி தரேங்கிறாங்க. இன்ஃப்ளேஷனுங்க, இப்போ ப்ரைமர்லி இந்த ரா மெட்டீரியல் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது கோவிட்க்கு அப்புறம். இப்போ வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் கம்மி பண்ணி 5.9% பண்ணிடுறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் கம்மி பண்ணால் இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியாகலாம், இன்ஃப்ளேஷன் கம்மியானால் இந்த மூலப்பொருட்கள் விலை கம்மியாகலாம்,